வணக்கம். மேடையில் வீட்டிருக்கும் மேடையில் எல்லாரும் சமமாக தான் உட்கார்ந்துருக்கோம். எனது சகோதரர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். ஆக மேடையில் வீட்டிருக்கும் அரங்கத்தில் வீட்டிருக்கும் எனது சகோதரர்கள் இங்கே என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். அவங்களை தனித்தனியாக பெயர் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே புகழ்பெற்ற மனிதர்கள். அவங்க யாரும் அவங்க சொன்ன குறிப்பிட்டது போல் தனி சுயநலம் காரணமாக இங்கே வரவில்லை என்பதுதான் எனக்கு பெருமை. இதில் சுயநலமாக வந்திருக்கிறது நானும் பூஜா குமாரும் தான் இருக்கும் இந்த விழாவை பொறுத்தவரையில். பாக்கி எல்லாரும் வியாபாரத்துக்காக வந்திருக்கிறவங்க, அங்கே என்னுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த முயற்சியை பற்றி சொல்லும் பொழுது இது நிகழும் என்பதை பல பேருக்கு தெரியும். நான் ஏதோ கண்டுபிடிச்ச ஜீனியஸ் மாதிரி இந்த டிடிஎச்ஐ கண்டுபிடிச்சேன்னா தான் நினைக்காதீங்க. அது இல்லை, இது இருக்கு. செல்போன் வந்தால் பேசலாங்கிறது தெரிஞ்ச ஒரு பாமரன் நான். அதை கையில் எடுத்து பேசினா சுட்டுடோன்னு பயந்துக்கிட்டு பல பேர் செய்யாமல் இருந்தாங்க. நான் எடுத்து பேசிட்டேன், அவ்வளோதான். அந்த அந்த பக்கத்துலேருந்து குரல் கேட்டுச்சு பேசினேன், இல்லைன்னா அதுக்கும் நான் பேசியிருக்க மாட்டேன். இது இதற்கு முன்பாக நண்பர் ஒருவர் வடநாட்டில் செய்ய துவங்கி தோற்ற ஒரு முயற்சி. அவர் என்ன பண்ணாருங்கிறத நான் ஒத்து கவனிச்சிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டார்னா கூழுக்கும் மீசைக்கும் ஒன்றாக ஆசைப்பட்டு விட்டார். ஸோ அவங்க ஒன்று கூழு இல்லை மீசைன்றாரு, மீசை எடுத்துட்டு அவர் டிடிஎச் போகல. அவர் என்ன பண்ணிட்டார்னா இங்கே எம்ஜி வாங்கிக்கிட்டாரு தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட, அங்கேயும் போய் கொடுத்ததும் இவங்க வந்து எங்க இந்த இது என்ன இதுல என்ன பிழை அப்படின்னு யோசிச்சு பார்த்தபோது இவர்களுக்கு ஆபத்து என்று வரும்பொழுது கண்டிப்பா குரல் கொடுக்கத்தான் செய்வாங்க. நான் இந்த ஈகோ சிஸ்டத்தை கலைக்க விரும்பவில்லை. இந்த சூழல் என்னை வாழ வைத்த இந்த சூழலை கெடுத்துக்கிட்டு நான் இருக்கிறவன் இல்லை. இவங்க சொன்னாங்க விவசாயி அங்கேயே போட்டு இருக்கேன். விவசாயிக்கு உரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், டிராக்டர் வந்தா யூஸ் பண்ணணும். நான் பசுமாடு தான் வச்சு பண்ணுவேன், இல்லை காளைமாடு தான் வச்சு பண்ணுவேன் பேசிருக்க முடியாது. பசுமாடை வச்சு உழுதுட்டு அதையே கறந்துக்கு வேணும்லாம் சொல்லிட்டு இருக்கிறது எக்கானமியா நினைக்கலாம், அது மடத்தனமா கூட முடியலாம். டிராக்டர் வந்தா டிராக்டர் வச்சு உழுவேன், உரம் வந்தா உரம் போட்டு பார்ப்பேன். உரத்துல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சா அது இல்லாமல் இயற்கை உரத்துக்கு போவேன். ஆனா விவசாயி விவரம் தெரிஞ்ச விவசாயியா இருக்கணுங்கிறது ஆசையுள்ள விவசாயி, அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். சேட்டலைட் வந்த பொழுது இங்க இருக்கிறவங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் அப்ப எதிர் சைட்ல இருந்தா இப்ப மன்னிச்சிருக்கேன். ஏன்னா அந்த அந்த ஒரு இதை நான் பாராட்ட மாட்டேன். எங்க அண்ணனே என்ன அடிச்சிருக்காரு, அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியுமா? சந்திரவாசன்ட்ட இப்ப பெருது உறுதுணையாக எனக்கு இருக்கிறா. சின்ன பையனா இருக்கும்போது தப்பு பண்ண அடிச்சிருக்காரு, ஆனா தப்பு பண்ணாமலே அடிச்சிருக்காங்க என்னுடைய சகோதரர்கள் சில பேர். சேட்டலைட் டெலிவிஷன் வந்த பொழுது இது வரக்கூடாது என்று பல பேர் எதிர்ப்பு குரல் தெரிவித்த போது இது வரும், இது விஞ்ஞானம், அது தடுக்கக்கூடாது. நியாயத்தை தெரிந்ததை சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. என்ன மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லும் தைரியம் அன்று எப்படியோ இருந்து விட்டது எனக்கு. இன்று அதனால நான் கௌரவமான தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது. அதையே தான் இப்பொழுது சொல்லுகிறேன். இது பிசகல்ல, பிழையல்ல, குற்றம் அல்ல. இது பெரிய குற்றம் மாதிரியும் இப்ப ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப கேஆர் அவர்கள், அவர்கள் திரையரங்கக்காரர்கள் செய்திருப்பது முதலீடு, அது சொத்து. நான் செய்திருப்பது செலவு. இது விட்டா திருப்பி எடுக்க முடியாது. சோ யாருக்கு பயம் அதிகம் இருக்க வேண்டுமோ அவன் தைரியமாக தன்னுடைய பொருளை நம்பி இது செய்திருக்கிறேன் என்றால் இது இந்த மருந்து கசக்கலாம், ஆனால் உடம்புக்கு நல்லது. யோசித்து பாருங்கள், கசந்தால் அது விஷமாக இருக்கும் என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. வேம்பு கசக்கும், பாம்புக்கு கடி கூட சரியாயிடாது. இப்ப பாம்பு கடிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு திருட்டு வீடியோல பாம்பு கடிச்சிருக்கு. இதுக்கு வேப்ப இலை உழைக்கலாம், உழைக்காமலும் போலாம். ஆனா இது வேப்ப இலையை தப்பு சொல்லாதீங்க. அந்த விஷம் எவ்வளவு பாய்ந்திருக்கிறது என்பதை பொறுத்ததுதான் இந்த வெற்றியின் விவரம் தெரியும் நமக்கு. தவிர இதை அப்படியே காப்பி அடிச்சு உடனே எடுத்துருவாங்க அப்படின்னு பயப்படுறவங்க இதுவரை செய்ததை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட நமக்கு என்ன வருமானம் வருமோ
அதற்கு நிகரான வருமானத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கவலையும் படலை. அதுக்கப்புறம் சேட்டலைட்டு டிவிடி எல்லாம் வந்துருச்சு, இண்டஸ்ட்ரியும் நல்லா தான் நடந்துட்டுருக்கு. இந்த தியேட்டர் மூடுவதற்கு காரணம், நான் ரொம்ப நாளாக 40 வருஷமாக தியேட்டர் மூடிட்டாங்கன்னு சொல்கிற கதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரியில்லாத தியேட்டர் மூடத்தான் சொல்லு. கோவிலே சில இடத்துல கும்பிடுறதில்ல, பக்தர்கள் இருக்கும் இந்த ஊரில் கோவிலில் சில, இந்த கோவில் தாங்க மகிமேன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அவங்களுக்கு வேண்டியது அங்கே கிடைப்பதாக நம்புகிறார்கள். நல்ல அரங்கங்கள் ஆரோக்கியமாக நடத்த வேண்டும், நல்லா இருக்கணும், பாத்ரூம் நல்லா இருக்கணும், சீட்டு நல்லா இருக்கணும், வந்து அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் நன்றாக இருக்கணும். அப்படி இருக்கும் தியேட்டர்கள் மூடப்பட்டதாக நான் கேள்விப்படவில்லை. சரியில்லாத தியேட்டர்கள் மூடிவிட்டார்கள். அதுக்கு சான்று இங்கே இருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்வார்கள். அது நடந்துக்கிட்டே இருக்கும். நாளும் நல்லா நடிக்கலைன்னா வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, படம் வரலைன்னாலும் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. இது எல்லாருக்கும் நிகழும். அதை காரணமாக சொல்லாதீங்க. தவிர இது உங்களுக்கு எதை பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சில்லியாக தோணுது. இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நான் என் தைரியத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஆந்திராவில் தியேட்டர்கள் போட்டாச்சு. இதோ இங்கே தியேட்டர் போட்டதை சொல்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற பல பேர் இண்டஸ்ட்ரி நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. கலைப்பள்ளி சேகரன் வந்திருக்கிறார்கள், பல நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாருக்குமே இது நல்ல எண்ணம் என்பது இருக்கிறது. யாரும் ஒரு சில, அதாவது நாங்களாம் இந்த நடிகர்கள் வந்து அகில உலக கமலஹாசன் ரசிகர் மன்றம்னு போடுவோம். ஏ நம்ம படம் அங்கெல்லாம் போகிறதே கிடையாது, நீங்கள் போடுறீங்களா அந்த மாதிரி. தமிழ்நாடுக்கு பூரா அந்த டைட்டில் போட்டிருக்கிறதுல எல்லாருக்கும் ஆசை, ஆனால் அது எல்லாரையும் குறிக்காது. புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க